கண்ணீர் அழுத்த நோய் தினத்தை முன்னிட்டு அரவிந்த் கண் மருத்துவமனை டாக்டர் ஆர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தலைமையில் திருநெல்வேலி அரவிந்த் கண் மருத்துவமனையில் கண்ணீர் அழுத்த நோய் பிரிவு உலக கண்ணீர் அழுத்த நோய் விழிப்புணர்வு நடைபெற்றது. இதில் மார்ச் 7 முதல் 13 வரை பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளது. வரும் 7ஆம் தேதி காலை 9 மணி அளவில் இலவச குடும்ப கண்ணீர் அழுத்த பரிசோதனை திருநெல்வேலி மாவட்டம் சுரண்டையில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் 8ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை காலை 9 மணி முதல் மாலை 5:30 மணி வரை விழிப்புணர்வு கண்காட்சி நடைபெறுகிறது. மற்றும் வரும் 9ஆம் தேதி கண் நீர் அழுத்த நோய் பற்றி கருத்தரங்கம் மற்றும் கலந்துரையாடல் நடைபெறுகிறது. வரும் 13ஆம் தேதி அரவிந்த் கண் மருத்துவமனை மற்றும் திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இணைந்து நடத்தும் கண் நீர் அழுத்த நோய் பற்றி கருத்தரங்கு மாநாடு நடைபெறும் எனவும் இலவசமாக குடும்ப கண்ணீர் அழுத்த பரிசோதனை வரும் 14ஆம் தேதி காலை 9 மணி அளவில் நடைபெறும். 14ஆம் தேதி இலவச கண் நீர் அழுத்த பரிசோதனை திருநெல்வேலி அறிவியல் மையத்தில் வைத்து நடைபெறுகிறது. இது திருநெல்வேலி அரவிந்த் கண் மருத்துவமனையில் கண் நீர் அழுத்த நோய் பிரிவு சார்பாக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அரவிந்த் கண் மருத்துவமனையின் டாக்டர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் பத்திரிகையாளர் விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. ஒவ்வொரு வருடமும் மார்ச் 7ஆம் தேதியிலிருந்து செகண்ட் வீக் ஆஃப் மார்ச் 7ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரைக்கும் உலகம் முழுவதும் இந்த கண்ணீர் அழுத்த நோயை பற்றி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்ற முக்கிய நோக்கத்தில் உலக கண்ணீர் அழுத்த நோய் நிறுவனம், உலக சுகாதார நிறுவனம் மற்றும் நம்ம இந்தியாவில் எடுத்தாச்சுன்னா இந்தியா அண்ட் வந்து அகில இந்திய கண்ணீர் அழுத்த நோய் சங்கம் எல்லாமே சேர்ந்து இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை வந்து உலகம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த கண் இது எப்படின்னா 4 to 6% நான் சொன்னேன். இது வந்து ரூரல் அர்பன் அதாவது கிராமப்புறத்துலேயும் இருக்குது, நகர்ப்புறத்துலேயும் இந்த நோயுடைய தாக்கம் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு சைலண்ட் டிசீஸ் நான் சொன்ன மாதிரி, இது வந்து ஒரு குரூப் அப்படிங்கிறது வந்து ஒரு பர்டிகுலர் டிசீஸ் கிடையாது. இந்த கிளாக்கோவிலேயே நிறைய டைப் இருக்கு, மோஸ்ட் ஆஃப் தி கிளாக்கோவை வந்து சைலண்ட். ஸோ அதனால தான் வந்து அந்த நோயாளி வந்து ஆரம்ப ஸ்டேஜில் வந்து அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. அவங்கள அறியாமலேயே அவங்களுடைய பக்கப்பார்வை நேர் பார்வை நல்லாயிருக்கும், பட் பக்கப்பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி கடைசியில் வரும்போது ஒரு கனல் வழியாக பார்த்தா எந்த பார்வை இருக்கும் அந்த பார்வை. முக்கியமாக இந்த கிளாக்கோமாவுக்கும் கேட்ராக்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, இந்த கேட்ராக்டில் வந்து முழு பார்வை போனாலும் அறுவை சிகிச்சைக்கு பிறகு வந்து முழு பார்வை வந்து நம்மளுக்கு கிடைக்கும். பட் இந்த கிளாக்கோமாவில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது இழந்த பார்வை வந்து நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. இழந்த பார்வை வந்து போனதுன்னா இருக்கிற பார்வையை ஓரளவு வந்து நம்ம கட்டுப்படுத்தணும். ஸோ அதனால் வந்து சரி இப்படி சொல்கிறீங்களே, இது எப்படி தான் பார்க்கறதுன்னு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும். யூஸ்வலாக வந்து இது வந்து 40 வயசுக்கு மேலே வரக்கூடிய ஒரு வியாதி. பட் எனி ஏஜ் ஈவன் பிறந்த குழந்தைக்கு கூட, இப்போ கூட டாக்டர் மோதி சொன்னார் அவங்க வந்து ஒரு குழந்தை போன மாதம் தான் வந்தாங்க, ஒரு 1 மந்த் பேபி, 2 கண்டும் கிளாக்கோமா, 2 கண்டுனா அப்படி பிடிப்பு நல்லா இருக்கும். பிறந்த குழந்தைக்கு கூட வர கிளாக்கோமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் யூஸ்வலாக 40 இயர்ஸ் இல்லை போகும். ஸோ இது என்னென்ன காரணங்களாக வர்றது, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி முக்கியமாக வந்து குடும்பத்தில் யாருக்காவது இந்த கண்ணீர் அழுத்த நோய் இருந்ததுன்னா மற்ற நபர்களாக பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கூட பிறந்தவர்களுக்கு வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த சக்கரை நோய் மாதிரி சக்கரை நோய் எப்படி பரம்பரையாக வருதோ அது மாதிரி கிளாக்கமாக வந்து பரம்பரையாக வரக்கூடிய வாய்ப்பு. இரண்டாவது முக்கிய காரணம் சர்க்கரை நோய். சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு இந்த கண்ணீர் அழுத்த நோய் அதிகமாக வரும். அது தவிர ஷார்ட் சைட் இருக்கிறவங்களுக்கு மற்ற ஏதாவது ஹார்ட் ப்ராப்ளம், கொலஸ்ட்ரால், தைராய்டு டிசீஸு, இன்னொன்று முக்கியமான வந்து ஷார்ட் சைட் இருக்கிறவங்களுக்கு அது மயோப்பியான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஷார்ட் சைட் இருக்கிறவங்களுக்கு இந்த கிளாக்கோமா முக்கியமாக வரும். இன்னொன்று நாங்கள் அதிகமாக இப்போ பார்க்கக்கூடியது வந்து எஸ்பெஷலி இப்போ சில்ட்ரன் சின்ன வயசில் வந்து இந்த ஸ்டீராய்டு இன்டியூஸ் கிளாக்கோமான்னு சொல்லுவோம். அது வந்து ஸ்டீராய்டு ட்ராப்ஸ் வந்து கண்ணுக்கு அலர்ஜிக்காக போடுவாங்க. இவன் நம்ம ஊரில் வந்து கவுண்டரில் கூட அந்த கடிதம் போய் வாங்கிக்கலாம், பிடிச்சிட்டு இருக்கலாம். ஸோ அது போட்டால் கண் வந்து நல்லா இருக்கும். பட் நாளடைவில் வந்து ரொம்ப நாளைக்கு போடும்போது என்ன ஆகுதுன்னா கண்ணினுடைய நீர் அழுத்தம் அதிகமாகி அந்த கண் நரம்பெல்லாம் பாதித்து ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜில் வருவாங்க. அது ஒரு முக்கியமான ஒரு காரணம். இன்னொன்று வந்து கண்ணில் அடிபடுறது,
மற்ற கண் ஏதாவது புண் வந்ததுன்னா அந்த மாதிரி சர்க்கரை முக்கிய சர்க்கரை நோய்களை கூட கலக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, யார் யாருக்கு நான் சொன்னேன் யார் யாருக்கெல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொன்னேன், அதாவது 40 வயசுக்கு மேலே ஃபேமிலி ஹிஸ்ட்ரி டயபெட்டிஸு இதெல்லாம் வந்து வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்கெல்லாம் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை தங்களுடைய கண்களை, ஏன்னா வந்து 40 வயசுக்குள்ள எல்லாருக்கும் விளையாடுத்து வருவோம். ஸோ அப்படி வரும்போது வந்து கண் வந்து முழுமையான ஒரு பரிசோதனை, அதாவது காம்ப்ரிஹென்சிவ் ஐ எக்ஸாமினேஷன் பண்ணால் தான் இந்த வியாதி வந்து அப்படி இருக்கா இல்லையான்னு சும்மா கண்ணாடி போட்டு டெஸ்ட் பண்ணி கம்ப்யூட்டர் மூலமாக பார்த்தா தெரியாது கண்ணில் வந்து ப்ரெஷர் எப்படி இருக்குது, நம்ம போய் கேட்கணும் எனக்கு கண்ணில் ப்ரெஷர் எப்படி இருக்குது, உள்ள நரம் நல்லா இருக்கா, அந்த மாதிரி கேட்டாச்சு தான் வந்து 40 வயசுக்கு வேறு எல்லாமே வந்து கண்ணாடி செக் பண்ண பார்த்தாச்சுன்னா இந்த நோய் வந்து ஆரம்ப ஸ்டேஜில் கண்டுபிடிச்சிடலாம். ஆரம்ப ஸ்டேஜில் கண்டுபிடித்து அதுக்கு தகுந்த வைத்தியம் பார்த்தாச்சுன்னா வந்து நம்ம வந்து நிரந்தர பார்வையிழப்பை வந்து தடுப்பதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இதுதான் ஒரு முக்கியமான ஒரு இது. இது தவிர இந்த நோய் வந்து அதாவது எல்லாருக்குமே வந்து ரொம்ப பார்வை இழப்பை ஏற்படுத்தும் என்று சொல்ல முடியாது. சொன்ன மாதிரி ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சாச்சுதான், அதாவது இந்த நோய் வந்து பக்க பார்வை குறைவதற்கு முன்னாலேயே கண்டுபிடிப்பதற்கு நிறைய இப்போ டெக்னாலஜி நிறைய வந்துருச்சு. அதாவது டயக்னோஸ்டிக் என்னென்ன பரிசீலியம் பண்ணுவாங்க, என்னென்ன டெஸ்ட் பண்ணுவாங்கன்னு பார்க்கும்போது கண்ணில் ப்ரெஷர் பார்ப்போம், பட் இந்த நரம்பு ஃபீல்டு டிஃபெக்ட் வர்றதுக்கு முன்னாடியே அந்த நரம்பு அந்த இலைகள்லாம் பாதிக்கப்படுவதை பார்ப்பதற்கு புதுசாக வந்து ஓசிட்டின்னு ஒரு கருவி வந்து அதாவது ஆப்டிக்கல் போயிருக்கு, அது வந்து பார்த்து நரம்புகளுடைய திக்னஸ் பார்க்கறது, பட் தடிமன் அதாவது சின்ன உள்ள நரம்புகள்லாம் நல்லா இருக்கான்னு பார்க்கறதுக்கு அந்த ஆரம்பத்திலேயே. ஸோ இந்த மாதிரி பரிசோதனைகள்லாம் பண்ணியாச்சுன்னா வந்து நம்ம வந்து ஆரம்பத்திலே இந்த வியாதி வருதா இல்லையா இல்லைன்னு நம்ம கண்டுபிடித்து அதை வந்து ட்ரீட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த உலகளவில் வந்து இந்த March 7-13 வரைக்கும் மக்களிடையே ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு முக்கிய நோக்கத்தில் வந்து இப்போ கடந்த 17 வருடங்களாக இந்த உலக 2004 ஆரம்பிச்சது. ஒவ்வொரு வருடமும் 2வது வாரம் மார்ச் 1 இந்த கண்ணீர்களுக்கும் விழிப்புணர்வு வாரமாக ஒரு முழு கொண்டாடப்படுகிறது. பட் இந்த 2 இந்த விழிப்புணர்வு இந்த அப்புறம் வந்து மக்களிடையே ஒரு விழிப்பு இப்போ நாங்களும் பார்க்குறோம், டே டு டே ஓபியில் பார்க்குறோம், நிறைய பேர் வாலண்டியராகவே வர்றாங்க, நான் கண்ணாடி ட்ரீட் பண்ண வந்தேன், எனக்கு கண்ணில் ப்ரெஷர் இருக்கா, உள்ள நரம்பு நல்லா இருக்கா, அது ஒரு ஆஸ்பெக்ட் நிறைய பேர் கேட்குறாங்க. இன்னொன்று வந்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, அதாவது ஃபேமிலிஸ் அதாவது ஃபேமிலி கிளாக்கோமா ஸ்க்ரீனிங் அப்படின்னு ஒரு தனியாக ஒரு பிரிவு எங்களுடைய மருத்துவமனையில் இருக்குது. அதில் வந்து முக்கியமாக வந்து இப்போ எனக்கு கிளாக்கோமா இருக்குன்னா என்னுடைய பையன் என்னுடைய பொண்ணு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு செக் பண்ணுறதுக்கு தனியாக நாங்கள் யார் வந்தாலும் அவங்களுடைய ஹோல் ஃபேமிலி ஹிஸ்ட்ரீயை வந்து எழுதிட்டு அவங்களை வந்து வர சொல்லி அவங்களுக்கு கிளாக்கோமா இருக்கா என்னென்று பார்க்குறது இப்போது 4 வருஷம் நடைமுறையில் இருக்குது. அந்த மாதிரி பார்க்கும்போது அவங்களுக்கு 20% 25% வந்து கிளாக்கமாக இருப்பதற்கு அதிக வாய்ப்பு நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது ஒரு முக்கியமான ஒரு ஸ்க்ரீனிங்கு. 17 வருஷம் நடத்தீங்க, இதில் உங்களுக்கு ஏதாவது அந்த அவேர்னஸ் வந்து நிறைய அப்படி ரிலீஸ் ஆயிருக்கா? இல்லை இல்லை, இதை வந்து கிளாக்கமாக வந்து நம்ம வந்து எராடிகேட் பண்ண முடியாது. போடும்போது அங்கேயும் வந்து கண்ணில் பிரஷர் எல்லாம் டெஸ்ட் பண்ணிடுறோம். ஸோ எத்தனை அதனாலதான் முக்கியம் வந்து லேட் ஆகுது, கண்ணில் ப்ரெஷர் பார்த்து உள்ள நரம்பு பார்க்கறதுனால. ஏன்னா வந்து சும்மா கண்ணாடி மட்டும் எழுதி கொடுக்கறதுலையோ வந்துட்டு வைத்து பார்க்கறதுலையும் பிரச்சனை கிடையாது. காம்ப்ரிஹென்ஷனை சொல்ல முழுமையான பரிசோதனை செய்து, ஏன்னா எல்லாரும் எப்பவும் குழந்தைக்கும் வந்து கண்ணை பார்க்க மாட்டாங்க, அதனால் வந்து அதனால தான் வந்து இன்னொன்னு வந்து அந்த குழந்தை கருவில் உருவாகும் போதே
அந்த கண்ணுக்குள்ள அந்த நீர் போகிற பகுதி வந்து சரியா வந்து டெவலப் ஆகாம கண்ணுக்குள்ளேயே நீர் தேங்கி வந்து கண்ணு வந்து பெருசாயி பெருசாயி அதை எப்படி கண்டுபிடிக்காங்க குழந்தைக்கு இருக்குங்கிறத எப்படி ஐடென்டிஃபை பண்றாங்க அது வந்து கேட்டிருக்கீங்க அதாவது குழந்தைகளுக்கு வந்து கண்ணு வந்து பலூன் மாதிரி பலூன் எப்படி நம்ம யார் எடுத்தா பெருசாகுதோ குழந்தைகள் கண்ணில் வந்து ப்ரெஷர் அளவுக்கு அதிகமாக இருந்தால் கண்ணு வந்து பெருசாகிட்டே மாட்டுக்கள் மாதிரி மாட்டுக்கள் மாதிரி ஸோ அதனால் கண்ணு கருவெளியெல்லாம் வந்து நம்ம சைஸை விட நம்ம இருக்கிற கருவெளிய சைஸை விட ஜாஸ்தி பெருசாக இருக்கும் இன்னொன்று வந்து குழந்தை வந்து எப்பவும் வந்து கண்ணு வந்து மூடிக்கிட்டே இருக்கும் மருந்து அதாவது எங்க வந்து கல்யாணம் ரொம்ப கல்யாணங்கள் நிறைய நாங்கள் அப்சர்வ் பண்ணல வந்து காயல்பட்டத்தில் அதிகமாக காயல்பட்டத்தில் இருக்கு ராஜபாளையத்தில் இருக்கு கடலாடியில் ஒரு ஊரில் கிடையாது வர்றாங்க பட்டிக்கிறேன் கண்டுபிடிக்கல ஆமாம் அந்த மாதிரி கேம்பு போட போகிறோம் அது தவிர ரேடியோ டாக்கு கொடுத்துருக்கு மறுபடியும் பேம்ப்லெட்டு இதெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணு பிறகு வந்து இந்த இதில் ஹியூமன் சைஸுக்கு ஒரு ஏன்னா ஊர்வலம் கிடையாது ஆமாம் ஆமாம் அந்த மாதிரி நிறைய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆக்டிவிட்டி பண்ணிட்டு மருத்துவமனைக்கு எவ்வளவு பேர் வந்தாங்க அப்ராக்சிமேட்டாக வந்து அதாவது நாங்கள் திருநெல்வேலியிலையும் மதுரையிலையும் தான் இந்த ஸ்டடி பண்ணோம் அரைத்து காம்பு அதாவது நம்மளுடைய பகுதியில் வந்து இந்த கிளாக்கோமா வந்து எந்த அளவுக்கு பாதிச்சிருக்குங்கிறதுக்கு திருநெல்வேலியும் மதுரையிலையும் ஒரு 40 ஏரியா செலக்ட் பண்ணி ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் யூனிவர்சிட்டியோட உதவியோட அமெரிக்காவில் பாத்ரூமில் இருக்குது அவங்களுடைய உதவியோட ஒரு பெரிய சர்வே பண்ணோம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அதில் வந்து பார்க்கும்போது என்னென்னா 2.6% அதாவது 2.6% மக்கள் வந்து நம்மளுடைய பகுதியில் வந்து இந்த வியாதியினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆமாம் நீங்கள் இந்த இடத்துல எவ்வளோ இருக்குன்னு பார்த்து சிட்டியில் எடுத்தீங்களா ரூரல் அர்பன் ரூரல் ஓ அர்பன் ரூரல் ஆமாம் ஆமாம் பட் மெயின்லி ரூரல் தான் மெயின்லி ரூரல் மெயின்லி ரூரல் திருநெல்வேலி அண்ட் மதுரை மதுரை 40 வில்லேஜ் தர்மலம் அங்கே போகிற எல்லா ஊரும் ஓரளவு கண்ட்ரோல் பண்ணலாம் பட் அது வந்து ஒன்றுதான் கண்ட்ரோல் பண்ணாலும் டயபெட்டிக் அந்த இது வந்து டேமேஜ் ஆகிட்டே தான் உங்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏதாவது இந்த கேம்புக்காக ஏதாவது உங்களுக்கு இல்லை இல்லை பட் அவங்களும் கவர்மெண்ட்லேயே இப்போ இன்னொன்று வந்து நாங்களும் திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் கண் மருத்துவ பிரிவு சேர்ந்து வந்து ஒரு அவேர்னஸ் ஒரு செமினார் ஒன்று
வர 13ஆம் தேதி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். 13ஆம் தேதி எல்லாம் எக்ஸ்பெக்ட் எல்லாரும் பேசப்படுறோம். எல்லா காம்பெக்ட் வேறு எக்ஸ்பெக்ட் எல்லாருக்கும் வந்து 13ஆம் தேதி அவங்களும் நாங்களும் சேர்ந்து ஆர்கனைஸ். ஒரு நிரந்தர பார்வை நடத்துக்கு முக்கியமான காரணம் கண்ணீர் அழுத்தமை. இது வந்து சைலண்ட் கில்லர் ஆஃப் சைட் என்று கூறுவார்கள். இது வந்து ஒரு ரேர் டிசீஸ் கிடையாது. நிறைய சர்வே பண்ணதில் வந்து நம்ம இந்தியாவை பொறுத்தளவில் ஒரு 2.6%-4% அந்த பாப்புலேஷன் வந்து அந்த நோய் வருவதற்கான வாய்ப்பு இல்லை, நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று அறியப்பட்டுள்ளது. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவில் ஏறக்குறைய வந்து 30 லட்சம் மக்கள் வந்து இந்த கண்ணீர் அழுத்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தவிர நம்ம திருநெல்வேலி மாவட்டம்னு எடுத்தாச்சுன்னா வந்து நம்ம மாவட்டத்துடைய 2.6% பாப்புலேஷன் அது 2.6% மக்கள் வந்து இந்த கண்ணீர் அழுத்த நோயினால் நம்மளுடைய மாவட்டத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது வந்து ஒரு சைலண்ட் டிசீஸ்ங்கிறதுனால அதாவது நம்மளை அறியாமலேயே பார்வையை பறிக்கக்கூடிய வியாதிங்கிறதுனால வந்து நிறைய நோயாளிகள் வந்து இந்த நோய் முற்றிய நிலையில் வருகிறார்கள். ஸோ அந்த ஸ்டேஜில் வரும்போது நம்மளால் வந்து ஒன்றும் செய்ய முடியல. ஸோ அதனால் உலக அளவில் வந்து இது வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். ஒரு முக்கிய நோக்கத்தில் வந்து உலக சுகாதார நிறுவனம் மற்றும் உலக கண்ணீர் அழுத்த நிறுவனம் மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் எல்லாமே இணைந்து வந்து இந்த ஒவ்வொரு வருடமும் மார்ச் 2ஆம் வாரம் இந்த மார்ச் 7ஆம் தேதி 13 வரைக்கும் வந்து உலக கண்ணீர் அழுத்த நோய் விழிப்புணர்வு வாரம் என்று கொண்டாடுவதற்கு நிறுத்திருக்கிறார்கள். இந்த ஒவ்வொரு ஒரு வாரத்தில் வந்து நிறைய வந்து ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் உலகம் முழுவதும் நடக்க இருக்கிறது. எங்களை பொறுத்தளவு இந்த நம்மளுடைய திருநெல்வேலியில் வந்து இதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கு வந்து ஒரு ஒரு எக்ஸிபிஷன் ஒன்று கண்ணீர் அழுத்த நோயை பற்றிய ஒரு விழிப்புணர்வு கண்காட்சி ஏற்படுத்திருக்கிறோம். அதில் வந்து இந்த கண்ணீர் அழுத்த நோய் வந்து எப்படி வருது, அதனால் வந்தால் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும், யார் யாருக்கு வரலாம், அது வந்தால் என்ன டெஸ்ட் பண்ணணும், எப்படி வைத்து பார்க்கணுங்கிற ஒரு முக்கிய ஒரு தகவல்கள் அந்த விழிப்புணர்வுகள் வந்து நாங்கள் வச்சுருக்கிறோம். அது தவிர வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு மீடியா டிவி ரேடியோ வந்து டாக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிகள் வந்து நடத்தப்படுகிறது. அது தவிர நோயாளிகளுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு கருத்தரங்கம் இங்கே இருந்த மருத்துவமனையில் வந்து செவ்வாய்க்கிழமை வந்து நோயாளிகளுக்கு ஒரு கருத்தரங்கம் ஏற்பாடு செய்து அது தவிர திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி கண் பிரிவும் மற்றும் வரவேற்ற மருத்துவமும் இணைந்து வந்து ஒரு இந்த கண்ணீர் துணையை பற்றிய ஒரு பெரிய ஒரு அளவில் வந்து ஒரு கருத்தரங்கம் உள்ளது. 13ஆம் தேதி சனிக்கிழமை வந்து காலையில் 9 மணிக்கு வந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் ஏற்பாடு செய்திருக்கிறோம். அது தவிர வந்து இந்த ஹியூமன் இந்த மனித சங்கிலி மற்ற இந்த மாதிரியான ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் வந்து இங்கே ஏற்பாடு செய்திருக்கோம். இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் வந்து இங்கே மட்டும் இல்லை, உலக அளவில் வந்து இது நடந்துக்கிட்டு இருக்கு. இது முக்கியமாக வந்து இது வந்து என்னென்னா வந்து இந்த நோயை வந்து இந்த விழிப்புணர்வுடைய முக்கிய நோக்கம் என்னென்னா வந்து இந்த நோயை வந்து ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சாச்சுன்னா வந்து நம்ம வந்து நிரந்தர பார்வையிடத்தை வந்து அடைச்சிடலாம். இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தான் ஒவ்வொரு வருஷமும் இந்த வேர்ல்டு கிளாக்கோமா டேக்கு வந்து ஒவ்வொரு தீம் இருக்கும். அதை சொல்ல மறந்துட்டேன். இந்த வருஷத்தினுடைய தீம் வந்து என்னென்னா வந்து த வேர்ல்ட் இஸ் பிரைட் அண்ட் சேவ் யுவர் சைட். அதான் இந்த வருஷத்துடைய சேவ் யுவர் சைட் அதுதான் இந்த வருஷத்துடைய தீம். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு அட்ராக்டிவ் ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு தீம். ஸோ இதை நோக்கி வந்து எல்லோரும் வந்து உழைச்சா வந்து கண்டிப்பாக வந்து இந்த நோயினுடைய தாக்கத்தை குறைக்கலாம். முழுவதும் ஒற்றுமாக ஒழிக்க முடியாது, பட் இந்த நோயை ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சி அதனுடைய பாதிப்பு இல்லாமல் அது மருந்து போட்டோ இல்லாட்டி ஆப்ரேஷன் பண்ணியோ இல்லாட்டி லேசர் பண்ணியோ வந்து பண்ணியாச்சுன்னா வந்து அந்த நோயினுடைய தாக்கத்தை குறைத்து பார்வையிடப்பை தடுத்துக்கணும். நன்றி மேடம். நன்றி.